ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் அவல் வச்சு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதில் இனிப்பு காரம் ரெண்டுமே செய்திருக்கேன், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அவல் கொழுக்கட்டை செய்கிறதுக்காக 2 கப் அவல் எடுத்து வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து இனிப்பு செய்திடலாம். இதுக்காக இந்த 2 கப் அவலும் வந்து நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து ரவை பதத்துக்கு இருந்தால் போதுங்க, ரொம்ப நைஸாக இருக்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. இப்போ இந்த அவல் இருக்கட்டும், இது கூட சேர்த்துறதுக்காக தேங்காவை வறுத்துக்கலாம். அதுக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இதில் வந்துட்டு நல்லா பொடியாக நறுக்கின 1/2 கப் தேங்காவை சேர்த்துக்கிறேன். இதை வந்துட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப வந்துட்டு கலர் வந்து கோல்டன் கலர்லாம் மாறணுங்கிற அவசியம் கிடையாது. லைட்டாக வந்துட்டு இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். தேங்காய் வறுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம பொடிச்சு வச்சா அவல் கூட சேர்த்துக்கலாம். தேங்காவை நெய்யில் வறுத்து சேர்த்தும் போது நல்லா வாசனையாக இருக்குங்க. இது கூட வந்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்துட்டு இனிப்புக்காக வெல்லம் வந்து கரைச்சிக்கலாம். 1/2 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன், அது கூட 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ வந்துட்டு இதை கரைச்சி எடுத்தால் போதுங்க. ரொம்ப வந்துட்டு பாகுபதம்லாம் வர வேண்டியதில்லை, வெல்லம் வந்து நல்லா கரைச்சா போதும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுச்சு. நல்லா இந்த மாதிரி கொதிக்கணுங்க. இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு நம்ம அவலோட சேர்த்துனா தான் வந்துட்டு அது நல்லா வெந்துட்டு நமக்கு வந்துட்டு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அவல் கூட வடிகட்டி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பத்தலைனா திரும்ப சேர்த்துக்கோங்க. ஒட்டுக்காக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இலகி குழக்குழன் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேவைக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிறதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தாங்க உங்களுக்கு வந்து இந்த அவல் வந்துட்டு இந்த ஹீட்லேயே வந்து நல்லா வெந்துடும். இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிங்கனாலும் உங்களுக்கு உதிரி உதிரியாக புட்டு மாதிரி ஆகிடும். இப்போ நல்லா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு கொழுக்கட்டை மாதிரி கையால் இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கலாம். இட்லி தட்டில் வந்துட்டு எண்ணெய் தடவி வச்சுருக்கீங்க, இதில் வந்துட்டு எல்லா மாவையும் கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குது. ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை பிளேட்டை உள்ளே வச்சிடலாம். 1-5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சோன்னா நல்லா வெந்துடுங்க. இதுக்கு வந்துட்டு ரொம்ப டைமெல்லாம் எடுக்காதுங்க, ரொம்ப சுலபமாக ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். அரிசி மாவு அரைக்கணும் அப்படிங்கிற வேலையெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக அவல் வச்சுட்டு 1-10 நிமிஷத்தில் நம்ம இந்த கொழுக்கட்டையை ரெடி பண்ணிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து இந்த கொழுக்கட்டையை எடுத்து வச்சிடலாம். நமக்கு இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்குதுங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்துட்டு கார கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்துட்டு நான் 3 கப் அவல் எடுத்திருக்கேங்க. இதையும் வந்துட்டு முன்ன மாதிரி மிக்சியில் அரைச்சி பவுடர் ஆக்கி சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட வந்து வெங்காயம் தாளித்து சேர்த்துக்கலாம். அதுக்காக பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் வந்துட்டு லேசாக சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், நல்லா பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க 1 பெரிய வெங்காயம், இது கூடவே 1/2 கப் பொடியாக நறுக்கின தேங்காய், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு வதங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க, லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக மாறினா போதும். தேங்காய் வந்து பல்லு பல்லாக போடுறதுக்கு பதிலாக தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்க அவல் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்துட்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவல் கூட இந்த வெங்காயம் உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடயும் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துணுங்க. அதுக்காக நான் தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன், நல்லா கொதிச்சிட்ருக்குது பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை வந்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அவல் கூட சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி தண்ணி கொதித்த பிறகு சேர்த்தனா தாங்க அவல் வந்துட்டு நல்லா வெந்துடும். வெந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு கொழுக்கட்டை நல்லா வரும். இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் வந்து வச்சுட்டு அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து உதிரி உதிரியாக ஆகிடும். தண்ணி வந்து தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு கையால் வந்துட்டு நம்ம நாம்பி வச்சுக்கலாம். நான் வந்து இது கூட காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்தலைங்க. நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு கொழுக்கட்டையை வந்து இந்த மாதிரி பிடிச்சு வச்சுக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிளேட்டை உள்ளே வச்சுட்டு 1-5 நிமிஷம் மூடி வச்சோன்னா நமக்கு கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நமக்கு கார கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம்.
அடுத்ததான் மீதி இருந்த மாவை வந்துட்டு நான் சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுருக்கேங்க. நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதையும் வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சிங்க, எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு அவலில் கார குழுக்கட்டையும் ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த ரெண்டு ரெசிபியுமே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். அரிசி மாவு அரைக்கணும் அப்படிங்கிற வேலையெல்லாம் கிடையாதுங்க, அவல் வச்சு ரொம்பவே சுலபமாக செய்தலாம். ரெண்டுமே செய்யறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் இருந்தால் போதும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.